பெஸ்ட் ஆர்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமூக ஆர்வலர் சிவராஜ் அவர்கள் நம்மிடத்தில் பேச உள்ளார். வணக்கம். வணக்கம். ஸ்ரீமதி வழக்கில் தற்போதைய அப்டேட் என்ன? ஜனவரி 3 வந்து இந்த வழக்கில் வந்து பள்ளி நிர்வாகம் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு சில மனு அளிச்சிருந்தாங்க. அது எந்த மாதிரி மனுனா, எல்கேஜி முதல் 9 வரை எங்களுக்கு வந்து பள்ளி திறக்க அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த பள்ளியில் மரணங்கள் எத்தனையோ நிகழ்ந்திருக்கு, ஆனால் இந்த பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை, மனநல டாக்டரை வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து அனுமதித்து அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்டும்போது அப்போ ஜனவரி 3 இந்த கேள்வி கேட்கும்பொழுது அவகாசம் கொடுங்க அந்த மாதிரி ஒரு சூழலை அவங்க கேட்டிருந்தாங்க கோர்ட்டில். இப்போ கோர்ட்டுக்கு வந்து அனுமதி கொடுத்துச்சு. இப்போ ஜனவரி 10 அந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு வரும்பொழுது கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த பள்ளிக்கு 5 முதல் 9 வரை நீங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தெல்லாம், இந்த எல்கேஜி முதல் 4 வரை ஒரு 6 பிறகே முடிவெடுக்கப்படும் அந்த சூழலை கருதி இப்போ இந்த பள்ளி வந்து இந்த மாதிரி சூழலை வந்து இந்த வழக்கில் வந்து சந்திச்சிருக்கு. இது இந்த வழக்கில் இதுதான் புதிய அப்டேட். பிறகு இந்த மனநல டாக்டரை வந்து இந்த பள்ளி மாணவர்களுடைய மனம், இப்போ எப்படின்னா இந்த ஒரு பெரிய கலவரம், இந்த மாணவியுடைய மரணம், இதை குறித்து அந்த மாணவர்கள் மனநிலை எப்படி இருக்குது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகலாமா, இங்கே போனால் நமக்கும் அந்தமாரி நடந்துருமா, இந்த மாதிரி சூழலை வந்து அந்த மாணவர்கள் எப்படி உணர்ந்திருக்கிறாங்க, அவங்க படி அந்த பள்ளியில் போய் படிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கா, இந்த மாதிரி சூழலை அவங்க எப்படி உணர்ந்திருக்காங்கன்ற அளவுக்கு கோர்ட் வழக்கு கேட்டிருக்காங்க. இது அடுத்து தான் வந்து இந்த என்ன அவங்க தாக்கல் செய்திருக்காங்க, எந்த மாதிரி அவங்களுடைய அறிக்கையை வந்து தாக்கல் செய்திருக்காங்க, என்ன வெளிவரல, வெளிவந்த பிறகு அதோடைய தகவலை நாம் முழுமையாக வெளிப்படுத்துகிறோம். இதையடுத்து இந்த கேஸில் வந்து அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் வந்து சித்தார்த் லூத்ரா அவங்க வந்து சிபிசிஐடிக்கு, காவல்துறைக்கு, கோர்ட்டுக்கு, உயர்நீதிமன்றத்துக்கு விளக்கங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து எப்போ வந்து வழக்கு வருதுன்னா, ஜனவரி 30 தான் இந்த வந்து வழக்கு வந்து வாதாட வருது. அன்னைக்கு தான் வந்து இந்த வழக்கில் வந்து சார்ஜ் ஷீட்டு என்ன அளவுக்கு சிபிசிஐடி வந்து விளக்கங்களை கொடுக்குறாங்க அதை பொறுத்து அமையும். அன்னைக்கு தான் வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் இருக்கும் அப்படின்ற இந்த பார்க்கலாம் நம்ம. அன்றைக்கி தான் இது வரைக்கும் நடந்தது சம்பவம் இதுதான். பள்ளியை வந்து நீங்கள் வந்து திறந்துக்கலாம். பள்ளி மாணவர்களை நேரடி வகுப்புக்கு வந்து நீங்கள் வந்து 5 முதல் 9 வரை நேரடி வகுப்புக்கு நீங்கள் வந்து அனுமதிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்கேஜி மாணவர்களை வந்து பின்னாடி வந்து 6 பிறகே அனுமதிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சித்தார்த் லூத்ரா இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். இந்த வழக்கு வந்து அவரை நோக்கி தான் நகருது. காத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கின் திசை எந்த சைடு போனாலும் சரி தான், சித்தார்த் லூத்ரா வழக்கு ஆடுவதை பொறுத்தே இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வும் எல்லா சூழலும் காத்திட்ருக்கு. ஸ்ரீமதி வழக்கில் மொபைல் சம்பந்தமான அப்டேட் இப்போது சொல்லுங்கள். இந்த ஸ்ரீமதி வழக்கில் வந்து அந்த மாணவி பயன்படுத்திய ஃபோனை வந்து கேட்குறாங்க சிபிசிஐடி. இந்த ஃபோனை வந்து நீங்கள் தாக்கல் செய்யலைன்னா உங்களை மேலே வழக்கு பாயும் அப்படின்னு, இது கடந்த 1 மேலே ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 10 சொல்லலாம் இந்த வழக்கில் இது வந்து கேட்டிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்க, எப்படி இந்த ஃபோன் இப்போ சப்போஸ் அது டெலிட்டி செஞ்சாலோ டெத் ஆனாலோ அந்த ஃபோன் வந்து எப்படி ரெக்கவர் செய்கிறது, ஒரு ஃபோன் அந்த தாயாருக்கு என்ன மாதிரி பயங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஃபோனில் வந்து எதையாவது வந்து ஏற்றிடுவாங்களோ, இல்லை வந்து ஏற்றி நம்மளை வந்து இன்னும் 2 இழிவுபடுத்துடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சு. அந்த பயத்தை அவங்க உணர்ந்து தான் அடுத்த கட்டம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட ஆலோசனை பண்ணுறாங்க, அவங்க வழக்கறிஞர், அப்புறம் அவங்களுக்கு தேவையானவங்கள்கிட்ட எல்லாத்தையும் இந்த இதை பற்றி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அப்படிலாம் ஒன்று நடக்காதுமா, அப்படி ஒன்று பண்ண முடியாது, அப்படியே அதையும் வந்து நிறைய ஆலோசனைகள் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சோர்ஸ்கிட்ட நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம இந்த ரெக்கவர் அதை சம்மந்தப்படுத்த நிறைய பேர்த்து நம்ம விசாரித்து நம்ம கேட்கும்பொழுது
ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபோனுடைய ரெக்கவர்ன்றது ஒரு ஹார்டிஸ்க் வந்து அதில் இருக்கிற ஹார்டிஸ்க் வந்து ரொம்ப மைக்ரோ மாதிரி இருக்கும். அந்த ஹார்டிஸ்க்கை வந்து நம்ம வந்து ஏதாவது ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதிலேருந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மெமரி கார்டுனா கூட ஓரளவுக்கு வந்து ஏதாவது நம்ம பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃபோன் டெத் ஆகிடுச்சுன்னா ஃபோன் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கிறது ரொம்ப கடினம். அதே போல் மெமரி கார்டுலேருந்து எடுக்கிறது ரொம்ப எளிது. அதனால் வந்து இதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. ஒரே ஃபோனை வந்து மறுமுறை யூஸ் பண்ணும்போது டேட்டா வந்து நம்பர்ஸாக இந்த ஃபோட்டோஸு மெசேஜு இதுக்குன்னு தனித்தனியாக இருக்கும். சாஃப்ட்வேர் ஃபோட்டோஸும் தனியாக ரெக்கவர் பண்ணணும், வீடியோஸும் தனியாக ரெக்கவர் பண்ணணும். இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணி எடுக்கும்பொழுது அது வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் நம்பராக தான் சேவ் ஆகும். குறிப்பிட்டு அது எந்த எப்போ டெலீட் ஆகப்பட்டது இந்தமாரி சில டேட்டாக்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். முழுமையாக அதை ப்ளே சில இது வந்து டிப் ஃபைலு டெம்ப் ஃபைலு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இந்தமாரி க்ரியேட் ஆகி வந்து என்ன பண்ணணும், குறிப்பிட்டு ரெக்கவர் பண்ணும்போது முழு நம்ம மொபைலில் டெலீட் ஆனது எல்லாமே எடுக்க முடியாது. சில நம்பர் மட்டும்தான் அந்த டேட்டாவிலேருந்து எடுக்க முடியும். அது ஒரு டைம் வந்துட்டு நம்ம அதில் வந்து டெலீட் ஆன பிறகு மறுபதிவு பண்ணும்போது ரெண்டு டைம் மூணு டைப் பண்ணும்போது பழைய பதிவுகள் சீக்கிரமாக அழிஞ்சிடும். இதுதான் இந்த தகவலில் சொல்லியிருக்காங்க. புதுசாக நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கேள்வியும் கேட்டோம். இப்போ டெத் ஆகிடுச்சி ஃபோனு, அந்த டெத் ஆகி ஃபோனை அவங்க சரி பண்ணி ஒரு சும்மா நான் தேவையில்லாத ஃபோட்டோக்களை தேவையில்லாத வாய்ஸ் மெசேஜ்களை அவங்க அதை அனுப்பி அதை டெலீட் பண்ணி திரும்பி ரெக்கவர் பண்ணி அவங்க எடுக்க முடியுமா, அப்படி எடுத்து இந்த வழக்கில் வந்து ஏதாவது மாற்ற முடியுமான்னு கேட்டால் அப்படி பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அதுக்கான எப்போ அந்த டேட்டா வந்து எடுக்கப்பட்டது, எப்போ வந்து அதை டெலீட் பண்ணப்பட்டதுன்ற அந்த டீட்டெயில் வந்து அந்த மென்பொருளில் அது வந்து பதிவாயிடும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பண்ணுறது ரொம்ப கடினம் அப்படின்ற மாதிரி நம்ம சைடு இருந்த ரெக்கவர் சாஃப்ட்வேர்களும் நம்பிக்கையானவர்களை இதை பற்றி விளக்கங்களை கொடுத்தாங்க. அந்த விளக்கத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட நான் பரிமாறிக்கிட்டேன். அதனால் அந்த தாயாருக்கு வந்து நம்பிக்கை வந்த உடனே ஏன் நான் வந்து சிபிசிஐடி மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லோரும் கேட்டாலும் சிபிசிஐடி ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த தாயார் வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க வழக்கறிஞர்கிட்ட கொடுக்குறாங்க. இதுதான் இந்த வழக்கில் வந்து அவங்க வந்து சிபிசிஐடியை நம்பாததால் அவங்க அரசு வழக்கறிஞர்கிட்ட கொடுக்குறாங்க. கார்த்திக் பிள்ளை ஸ்ரீமதி தாயார் வந்து எல்ஐசி இன்சூரன்ஸ் போட்டது அதை பற்றியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அந்த தாயார் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து அந்த மகள் இறந்த உடனே இன்சூரன்ஸ் போட்டாங்களா அப்படின்னு எல்லோரும் வந்து கேள்வி கேட்டும்போது நான் போடலை அப்படின்ட்டாங்க. உண்மை தான் அது. ஆனால் வந்து அது வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இயல்பாகவே வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு, அவங்க பேரில் வந்து சின்னதாக ஒரு 3 ஆண்டுகள்லாம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டத்தப்புறம் கட்டலை அந்த எல்ஐசி. அதில் ஒன்றும் ஒரு பெருசாக இல்லையே, அவங்க ஒன்றும் பெரிய தொகையை ஒன்றும் போடல, ஒரு சின்ன தொகையை போட்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது இப்போ எல்ஐசி ஒரு ஏஜென்ட்னாவே சாதாரண எல்ஐசி இல்லாதவங்களே நான் ஒரு காப்பீடு போட்டிருக்காங்க 2 வருஷம் 3 வருஷம் கட்டுங்க. ஏன்னா தாயை 3 வருஷம் கட்டிட்டு கொரோனா ஃபீல்டிலே விட்டுட்டாங்க, என்னால் கட்ட முடியலைன்ற சூழலால் விட்டுட்டாங்க. அதையும் இப்போ அந்த வழக்கில் இருக்கிறதுக்கும் இந்த எல்ஐசிக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியே அவர் சொல்கிறாரு இந்த வழக்கில் வந்து அவங்க வந்து இயற்கை மரணம் அடைஞ்சால் இல்லை வந்து ஆக்சிடெண்ட் எரிஞ்சாங்க. அப்போ வந்து இந்த வழக்கு வந்து ஸ்ரீமதி மரணம் வந்து கோர்ட்டில் இருக்கும் பொழுது இவங்களால் வந்து அந்த எல்ஐசி கேட்குற ரூல்ஸை வந்து கொடுக்க முடியல இப்போக்கு. ஏன்னா இந்த வழக்கு வந்து எதை நோக்கி போகுது, அதை எதை நோக்கி போகுது, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய வழக்கு கொடுக்க முடியும். இப்போ வந்து இயற்கை மரணம்னு அந்த அம்மாவில் சொல்ல முடியாது, தற்கொலைன்னு அந்த அம்மாவில் சொல்ல முடியல. என்ன ஏதுன்னு கோர்ட்டில் வழக்கு நடக்கும்போது இந்த அம்மா ஏனோ தானான்னு வந்து சொல்லிட முடியாது, அதுக்காக வந்து காத்திருக்கிறாங்க. இதை வந்து கார்த்திக் பிள்ளை வந்து இதை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதில் எல்ஐசி வந்து அவங்க கட்டினாங்க, அவங்க வாங்க போகிறாங்க. அதுக்கு உண்மை யாராக இருந்தாலும் தான், இப்போ நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு வழக்கு நடக்கும்போது அந்த வழக்கு என்ன நடக்குதோ அதன் பிறகு தான் நம்ம அதை செயல்படுத்த முடியுமேச்சு. நம்ம நேரடியாக போயிட்டு ஐயோ நாமளே ஏதோ ஒரு தவறான இது கொடுத்துலாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வழக்குக்கு வந்து முக்கியமான சூழலில் இருக்கும்போது எல்ஐசி வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் கூட அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் வழக்கறிஞர்களே சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கார்த்திக் பிள்ளை வந்து தேவையில்லாத பேசுகிற ஒரு செயல், கண்டிக்கத்தக்கது தான். ஆனால் ஒன்றும் அவ்வளோ அந்த அவர் பேசுகிற பேச்சு ஒன்றும் அவ்வளோவுக்கு எடுபடணும், கடந்து போயிடலாம். சவுக்கு சங்கர் ஸ்ரீமதி வழக்கை பற்றி பிஹைண்ட் நுட்ஸில் கடைசியாக பேசிய வார்த்தைகள். ஆமாம், இதில் வந்து தோல் திருமாவளவன் அவர்களிடம் கேட்குறாரு. அதில் வந்து சவுக்கு சங்கரை வந்து என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து இந்த கன்னியாமூர் வழக்கில் வந்து உங்களுடைய நிலைப்பாடை மாற்றிருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சவுக்கு சங்கருடைய திமிர் செயல் திமிர் பதில்,
எப்படி சொல்கிறாருன்னா, அதெல்லாம் மாற்ற முடியாது, எனக்கு அது நிலைப்பாடில் நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்ரீமதி வழக்கை பற்றி அவர் பேசினாவே அவருக்கு என்னவோன்னு தெரில, ஒரு மென்மையான போக்கு கூட நல்லா பேசியிருக்கலாம். அவர் திமிராக வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, நிலைப்படம் மாற்றிக்க முடியாதுன்றது ஒரு வழக்கறிஞர்கிட்ட ஒரு கோர்ட்டில் இந்த இடத்துல போய் பேசலாம், தப்பு இல்லை. ஒரு ஒரு நட்பு ரீதியாக ஒரு யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு டிபேட் நடக்கும்போது கேட்கும்போது நிலைப்பாடம் மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சாதாரணமாக அது பேசுகிறதுல ஒரு பெரிய இஷ்யூலாம் இருக்காது. ஆனால் அது பேசியிருக்கணும், ஒரு நட்பு ரீதியாக அவர் கூட அவருடைய பேச்சு மென்மையாக இருக்குது, இவருடைய பேச்சு ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்போ வந்து ஸ்டவுக் சங்கருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, பள்ளிக்கு ஆதரவாக தான் இருக்குது முழுசாக. ஆனால் வந்து என்ன ஒரு துரதிருஷ்டம்னா, அவர் இரு சைடும் விசாரிக்கிறது இல்லை, ஒரு சைடு மட்டும் விசாரிச்சுட்டாரு. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அவருடைய நல்ல செயல் நிறையா இருக்குது, நிறைய இடத்துல நிறையா பேசியிருக்க, நிறைய கருத்துக்களை ஏற்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் ஏன் இவ்வளோ எப்படி சொல்கிறதுனா ரொம்ப உக்ரமாக இருக்கிறாரு அந்த விஷயத்தில். ஸ்ரீமதி தாயார் வந்து கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடோடு இருக்கிறார். நம்ம என்ன கேட்குறோம், நம்ம என்னென்னா, இந்த ஸ்ரீமதி வழக்கு ஸ்ரீமதிக்கு மட்டும் நம்ம பேசலை. ஸ்ரீமதி போல் இப்போ தனியார் பள்ளியில் நிறைய சம்பவங்கள் நடக்குது பெண்களுக்கு, இதை வந்து மையப்படுத்தி அந்த பள்ளி வந்து தவறு செய்யலைன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, கேள்விகள் கேட்டிருக்காங்களே, இதுக்கு பதில் கொடுங்க, அப்படி சரியான பதில் கொடுக்க வேண்டிய கட்டத்தில் தானே இருக்குது, சீக்கிரம் கோர்ட்லேயாவது பதிவு பண்ணுங்கள், ஏன் காலம் கடத்துறீங்க சிபிசிஐடி, நம்பிக்கை இல்லாதன்னு அம்மா சொன்ன பார்க்க நீங்கள் வந்து இதோட முடிச்சுட்டு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைறாங்கன்னு சொல்லிட்டு அதையோட சேர்த்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. நம்மளுக்கு நம்ம இந்த வழக்கில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறதுனா, சித்தார்த் லுத்ரா உயர்நீதிமன்றத்தில் அவர் பேசுகிற வார்த்தைகள் தான் நம்மளுக்கு இப்போ ஆறுதலாக இருக்குது. எல்லாத்துக்கும் கடிதம் அனுப்பியிருக்காரு, அதுக்கான விளக்கங்கள் கூடிய விரைவில் ஜனவரி 30ஆம் தேதி வெளியாகும். அன்னையிலேருந்து இந்த கேஸ் திசை மாறி போயிருந்தாலும் திரும்பி ஒரு கட்ட நகருக்கு வரும். என்ன இந்த வழக்கில் நடக்குதுன்றத ஒரு உண்மையாக நம்மளுக்கு விளக்கப்படும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.